ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்ளையர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ சப்ளையரில் சப்ளையர் மாஸ்டரில் தான் நம்ம சப்ளையரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பில்லிங் பண்ணுறப்ப அவங்களுடைய நேம் வந்து சர்ச் பண்ணாவே வந்துடும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சப்ளையர் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். மெயில் ஐடி, அவங்களுடைய வேட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் தெரிஞ்சதுன்னா ஜிஎஸ்டி நம்பர், ஸ்டேட் கோடு, டியூ டேஸ், அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் பேமெண்ட் என்ட்ரி. இப்போ ஒரு சப்ளைட்டை நம்ம கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸோட ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்ளைட்டை பே பண்ணியிருக்கோமோ அந்த சப்ளையரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்ளையருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பில் நம்பர் 1314 அண்ட் 65321 இந்த ரெண்டு பில் நம்பரில் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ எதுக்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பில் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்ங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பில் நம்பர் இதில் வந்து ஒரு பாதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணால் போதும். ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். அடுத்து நம்ம எப்போ பே பண்ணுறோமோ அப்போ வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோடு என்ன மோடுங்கிறத சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஏதாவது நம்ம பே பண்ணிட்டு வந்திருக்கோம், அதை நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிருக்கலாம். இதே லாஸ்ட் பண்ண என்ட்ரிஸ் எதுவும் பார்க்கணும்னா இந்த மாதிரி லாஸ்ட் என்ட்ரி, நெக்ஸ்ட் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி லாஸ்ட் என்ட்ரி பார்த்துட்டு சப்போஸ் டெலிட் பண்ணுறதுனாலும் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்ளையர் லிஸ்ட் பல்க் அப்லோடு. இந்த பல்க் அப்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸல் இல்லை எக்ஸல் ஃபார்மெட்டில் டைப் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம சாஃப்ட்வேரில் லோட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த பல்க் அப்லோட் ஆப்ஷன். அதுக்கு இந்த டவுன்லோட் ஃபார்மெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் மாஸ்டரில் நம்ம பார்த்த ஒவ்வொரு காலமும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காலமாக இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதில் உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்தந்த டீட்டெயில்ஸ் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டு இந்த ப்ரௌஸ் ஃபைலில் போயிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்னென்னலாம் வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேரில் லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ளையரோட நேம் வந்து ஆல்ரெடி சப்ளையர் நேம் இருந்தாலும் அவங்க கூட ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் சப்ளையரோட டியூ ரிப்போர்ட்டு. டியூஸ் எந்தெந்த டேட்டில் வந்து டியூஸ் நம்ம பண்ணணும், பே பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் சப்ளையர் வைஸ் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இல்லை ஓவராலாக பார்க்குறதுன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எந்தெந்த சப்ளையருக்கு எந்தெந்த டியூ டேட்டு, அதில் எவ்வளோ பில் அமௌண்ட்டு, எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், எவ்வளோ டியூ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்க்கணும். கீழே எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையரோட ஓவர் டியூ ரிப்போர்ட்டு. இப்போ ஓவர் டியூஸ் யார் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா ஜென்ரேட் கிளிக் பண்ணோன்னா இவங்களுக்கு மட்டும் ஓவர் டியூஸ் போயிருக்கு. ஸோ 3 டேஸ் ஆச்சு, ஓவர் டியூ ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணுறதுனா போய் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ளையர் பேமெண்ட் ரிப்போர்ட். இப்போ எந்தெந்த டேட்டில் யார் யாருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வர பார்க்கணும்னு கொடுத்துட்டு ஸோ இந்த சப்ளையருக்கு நம்ம இப்போலாம் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துக்கலாம். இதிலேயே நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் பார்க்கணும் எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஏதாவது வியூ பண்ணி பார்க்குறதுனா வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளையர் லிஸ்ட். நம்மள்கிட்ட இருக்க ஒரு சப்ளையர் லிஸ்ட் இந்த மாதிரி ஏரியா வைஸ் பார்க்குறதுனால பார்க்கலாம். இப்போ சென்னையில் உள்ள சப்ளையர் மட்டும் பார்க்கணும்னா சென்னை சூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓவராலாக எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக சப்ளையர் லிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். தேங்க்யூ.